ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஷஃப்ரின் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம திருச்சி சாரதாஸில் இருக்கோம். திருச்சி மெயின் கட் கேட் பஜாரில் இருக்க சவுளி கடையில் சாரதாஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த தீபாவளிக்கு சாரதாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷன்லேருந்து லேடிஸு அண்ட் எல்லாம் ஜென்ஸ் செக்ஷன்லேருந்து என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டு சாரீ செக்ஷன்ஸ் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். வெளியே ஷோகேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டு சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சிம்பிளான வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பட்டு புடவைகள் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுபமுகூர்த்த பட்டு புடவைகள் செக்ஷன்ஸ் செம்மையாக இருக்கும். உள்ளே போனோம்னா பயங்கர கிராண்டான, அதாவது 1000லேருந்து 1 lakh வரைக்கும் உள்ள சாரீஸ்லாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். இது வெளியே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான நார்மலான காட்டன் சாரீஸ் பட்டு சாரீஸ் மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் வெளியே அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ரெட் கலரில் செக்குடு போட்ட சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. இதோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபிள்லேயே ஷோ ஆகிட்டுருக்கு. நீங்களே வந்து ஒவ்வொரு சாரீஸும் என்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேராக வைலட் கலரில் உள்ள சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் வந்து கம்மி தான். கட்டினோம்னா பார்த்திங்கன்னா கிராண்ட் லுக் கொடுக்கும், செம்மையாக இருந்தது. இந்த சாரியெல்லாம் பார்க்குறதுக்கே நம்ம பார்த்திங்கன்னா பட்டு புடவை மாதிரியே இருக்கும். ஆனால் மிக்சடு காட்டன் மிக்சடு சாரீஸ் இது எல்லாமே. சுடி செக்ஷனில் சுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாங் மாடல்லாம் வந்து கலர் கலராக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிறது கிட்ஸ் செக்ஷனில் இருக்கோம். கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸில் கலர்ஸில் இருந்தது. 300லேருந்து 3000 வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. திருச்சி சாரதாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கடல் மாதிரி இருக்கும். எந்த ட்ரெஸ் எடுக்கிறது எந்த ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுனே தெரியாது, அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே ட்ரெண்டியான மாடல் பட்டுப்பாவடை செட்டிங்க, இந்த மாதிரி ஃப்ராக் மாடல்ஸு, வெஸ்டர்ன் டைப்பு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீப்பாகவும் எடுக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் சாரதாஸில். இந்த ரெட் கலர் அந்த ஆஷ் கலரில் ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்தோட ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 360 rupees தான். இந்த ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருக்க ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா 900 rupees. இது ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து போட்டு போனோம்னா அண்ட் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு போட்டோம்னா செம்ம கிராண்டாக இருக்கும். இந்த பிங்க் கலரில் இருக்க இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரியான ட்ரெண்டியாக இருக்க ஃப்ராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட ரொம்ப விருப்பப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரியான கிராண்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே போட பழகிக்கிட்டோம்னா வெளியே ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் விரும்ப மாட்டாங்க. என்னோடய கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும்.
தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து சாரதாஸில் வந்து இறக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ராக்ஸாக நீங்கள் மாடல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். சுடிதார்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸில் வந்து இருந்தது. 700 பார்த்திங்கன்னா 3000 வரைக்கும் சாரதாஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ் மாடல்ஸ் இறக்கியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் அண்ட் ஷால் வந்து அதோட நம்ம கைக்கு தைக்கிற பீசஸ் எல்லாமே உள்ளே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த லாங் சுடியெல்லாம் போட்டோம்னா தீபாவளிக்கெல்லாம் அவ்வளோ கிராண்டாக இருந்திருக்கும். ஓரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் திருச்சி சாரதாஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரதாஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செக்ஷனில் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்ட்ஸு, ஜம்கி ஒர்க்ஸு, பல்லு ஒர்க்ஸான சாரீஸ்லாம் இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே ரேட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் கிராண்ட் சாரீஸ் செக்ஷன் தான் இது ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் இந்த வீடியோ பார்க்குறவங்க சாரதாஸ் வந்திருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சு அண்ட் ஆஷ் கலர் சாரீ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சாரதாஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்ததுங்க. நிற்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. திருச்சி சாரதாஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடி மெட்டீரியல் செக்ஷன்ஸு. அவ்வளோதான், நாங்கள் சாரதாஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் நிறைய ப்ளாக்ஸ் அண்ட் குக்கிங்ஸ்லாம் போட்டிருக்கேன், என்னுடைய சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.